மக்கள் நீதி மய்யம் சார்பில் கோவை 66வது வார்டு பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பு. மக்கள் நீதி மய்யம் சார்பில் கோவை மாவட்டம் 66வது வார்டு வேட்பாளர் சுவிதா புளியகுளம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்கு நேரில் சென்று பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து மேலும் மக்களின் பிரச்சினைகளை தீர்வு காணும் வகையில் மக்கள் நீதி மய்ய வேட்பாளர் சுவிதா கைபேசி எண் எழுதிய அட்டையினை பொதுமக்களுக்கு வழங்கி உங்கள் பிரச்சினைகளை இந்த எண்ணிற்கு அழைத்தவுடன் உடனடியாக தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொதுமக்களுக்கு நம்பிக்கை அளித்தார். வாக்கு சேகரிப்பின் போது வட்டச் செயலாளர் வாசுதேவன், கிளைச் செயலாளர்கள் மாரிமுத்து, சுரேந்தர் பாபு, ஆனந்தராஜ், மோகன், விக்னேஷ், மகளிரணி நிர்வாகிகள் ராஜேஸ்வரி, தங்கம், மகாலட்சுமி, லக்ஷ்மி ராணி, முனியம்மா ஆகியோர் மக்கள் நீதி மய்யம் டார்ச் லைட் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். டிச்சு ஒன்று சரி பண்ணி கொடுக்கணும், தண்ணி போகிற மாதிரி உப்பு தண்ணி பைப் இல்லை. சரிங்க. ஒவ்வொரு ட்ரிப்பும் இதே மாதிரி தாங்க, இது நாள் வரைக்கும் யாருமே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கல எங்களுக்கு. இதுதான் ரெண்டு எங்களுக்கு மெயினாக வேணும். சரிங்கம்மா, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா, நாங்கள் பண்ணித்தரங்க. எங்களோட தேர்தல் அறிக்கையே அதுதாங்க, சாக்கடைகளை தூய்மையாக வச்சுருக்கணும். சரிங்களா. அப்புறம் மலைகால் வடிநீர் வந்து முறையாக பராமரிக்கணும் அப்படிங்கிறது தான். அப்புறம் தண்ணீர் பற்றாக்குறை எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களோட தேர்தல் வாக்குறுதி. அதை கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றி தருவோங்க. நாங்கள் எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. சரிங்களா. கமல் சார் வந்தால் கண்டிப்பாக நல்லதே பண்ணுவார் நம்ம எல்லாத்துக்குமே. அதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரிங்களா. இதை நாங்களும் சொல்கிறோம், எங்களுக்கு இது டிச்சு சரி பண்ணி கொடுக்கணும். வரவங்கிட்டெல்லாம் சரி கேட்டால் வந்து சரி பண்ணி தரேன் சரி பண்ணி தரேன்ட்டு யாரும் சரி பண்ணி தர்ற மாதிரி இல்லை. இந்த இடம் நீங்கள் எங்களுக்கு கட்டாயம் சரி பண்ணி கொடுத்தீங்க, உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு ஓட்டு போடுவோம். இது வேறு எதுவும் இல்லைங்க, நாங்கள் புலங்குற தண்ணி மட்டும்தான், ப்ளஸ் ஒன் தண்ணியெல்லாம் கிடையாது. குளிக்கிற தண்ணி, பாத்திரம் கழுவுற தண்ணி தானுங்க. இப்போ இந்த ஊரடங்குனால தான் ஆள் வர்றதில்லை, இல்லைன்னா அதுக்கு முன்னே வந்து எடுத்து ஊற்றிட்டு தான் இருந்தோம் ஆள் வச்சு. இப்போ இந்த ரெண்டு வருஷமாக யாரும் வர்றதில்லைங்க, கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறாங்க. ரொம்ப வருஷமாக இருக்குதுங்க இது, ஒரு 50 வருஷமாக இந்த பிரச்சனை இருந்துகிட்ருக்குது. இதில் இதில் யார் வந்தாலும் ஒன்றுமே செஞ்சு கொடுக்க மாட்டேன். நாங்களும் சொல்லி சொல்லி பார்த்துட்டோம், எதுவுமே கண்டுக்கவே மாட்டேன்ட்டு போ. செய்கிறேன் செய்கிறேன்ட்டு போகிறாங்க, அப்புறம் அது கண்டுக்கிறது இல்லைங்க. அது இந்த உப்பு தண்ணி பைப் ஒன்று, இந்த டிச் ஒன்று சரி எடுத்தவங்கனாங்கன்னா அது எங்களுக்கு அதுதான் மெயின். உங்கள் கோரிக்கையை நாங்கள் கேட்டிருக்குறோங்க. இத்தனை வருஷம் ஆதங்கத்தை தான் நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கீங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் சரி செஞ்சு தரோங்கம்மா உங்களுக்கு. எங்களோட வாக்குறுதி இது. சரிங்களா. நம்ம வர அவர்கள் வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டுங்க, இது வாய்ப்பு கொடுங்க எங்களுக்கு. கட்டாயம் நாங்கள் செஞ்சு தருவோங்க. டார்ச் லைட் சின்னத்தில் வாக்களியுங்க. சரிங்களா. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. வணக்கங்க, என் பேர் சுவிதா. நான் 66வது வார்டு புளிகுளம் தொகுதியில் கவுன்சிலர் வேட்பாளராக மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் போட்டியிடுறேன். இங்கே எங்கள் 66வது வார்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடிநீர் பிரச்சனைகள் மெயினாக இருக்குங்க. அப்புறம் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் சாக்கடைகள் எங்குமே தூய்மையாகவே இல்லைங்க. இந்த மூணு பிரச்சனையுமே நாங்கள் சரி செஞ்சு தரோங்க. குடிநீர் பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது எங்களோட கடமை. அப்புறம் படித்த இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தி அதன் மூலமாக அவங்களுக்கு வேலைகள் கிடைக்க நாங்கள் கண்டிப்பாக உதவி செய்வோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, திருட்டு பய கொள்ளை நிறையா இங்கே நடக்க ஆரம்பிச்சிருக்குங்க. அதையை தடுக்கிறதுக்கு நாங்கள் தெருவுக்கு தெரு கேமரா அமைச்சு வைக்கிறோங்க. இது எங்களோட வாக்குறுதிங்க. அது நம்மவர் வந்து சொல்லியிருக்கிறபடி நாங்கள் செயல்படுவோங்க அவருக்கு. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, கிராம சபை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சது, அதாவது தமிழ்நாட்டில் வெளிச்சம் போட்டு காமிச்சது பார்த்திங்கன்னா நம்மவர் மட்டும்தாங்க. அதையை வந்து கிராம சபைங்கிறத வந்து நகரத்துலேயும் இப்போ கொண்டுட்டு வந்திருக்கிறாருங்க. நம்ம அதாவது விடுமுறை நாட்களில் கமர சபை, அதாவது வார்டு கமிட்டி கவுன்சிலர் முன்னிலையில் மக்களுக்கு உண்டான என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை கேட்டு அதை வந்து தீர்த்து வைக்கிறது ஒரு கவுன்சிலரோட வேலைன்னு நாங்கள் சொல்லியிருக்கோங்க. அதை கண்டிப்பாக நாங்கள் இங்கே நடத்துவோங்க. இப்போ குடிநீர் பிரச்சனையை கண்டிப்பாக நாங்கள் தீர்த்து வைப்போங்க. இது எங்களோட வாக்குறுதிங்க. மக்கள் அனைவரும் எங்கள் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் இத்தனை பேர் நாங்கள் டீமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறோங்க. நன்றி.